இந்த நவம்பர் மாதமானது ஐப்பசி 16 தேதி அன்று பரணி நட்சத்திரத்தில் பிரதமை திதியில் இஷ்டி காலத்தில் பிறக்கின்றது. இந்த மாதம் சூரிய பகவான் துலாம் ராசியிலும் மாதத்தின் பிற்பகுதியில் கேது பகவானுடன் இணைந்து விருச்சிக ராசியிலும் இருக்க உள்ளார். கேது பகவான் தொடர்ந்து விருச்சிகத்திலேயே இருக்க உள்ளார். ராகு பகவான் இந்த மாதம் ரிஷப ராசியில் இருக்க உள்ளார். குரு பகவான் இந்த மாதம் 15 தேதி அன்று தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைய உள்ளார். சனி பகவான் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க தனுசு ராசியிலேயே இருக்க உள்ளார். செவ்வாய் பகவான் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க மீன ராசியிலேயே இருக்க உள்ளார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தின் முதற்பாதியில் கன்னியிலும் பின்னர் 17 தேதி அன்று துலாம் ராசிக்கும் செல்ல உள்ளார். புத பகவான் 3 தேதி அன்று துலாம் ராசிக்கு செல்கின்றார். பின்னர் 24 தேதி அன்று விருச்சிக ராசிக்கு செல்ல உள்ளார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் நடைபெற உள்ளன. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் கேது பகவானும் சூரிய பகவானும் இணைய உள்ளனர். இதனால் உங்கள் அதிகாரம் அதிகரிக்கும். உங்கள் தந்தையுடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும். வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மாமியாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் சுக்கிர பகவானும் புத பகவானும் ஒன்றாக இணைந்து இருக்க உள்ளனர். இதனால் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்படையும். தந்தையின் மூலம் செலவுகள் ஏற்படலாம். நிம்மதியான உறக்கம் உண்டாகும். உடல் நலத்துடன் காணப்படுவீர்கள். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் ஆட்சியில் இருக்கின்றார். இது உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க அதிர்ஷ்டத்தினை வழங்கும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும். உடல் நலம் சீராகும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் படிப்பில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் இருக்க உள்ளார். இதனால் உங்கள் துணையுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் இருக்கின்றார். இதனால் பேச்சில் கவனம் தேவை. குடும்ப விவகாரங்களில் அமைதி காக்கவும். தாயுடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும். படிப்பில் கவனம் தேவை. கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கும். தொழிலில் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் இருக்க உள்ளார். இதனால் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். உடலில் வலிமை கூடும். புதிய முயற்சிகள் அனைத்தும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியடைய ஆரம்பிக்கும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். புதிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்புகளும் உண்டாகும். விரும்பிய பணியிட மாற்றம், தொழில் மாற்றம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்டவை ஏற்படும். ஆக மொத்தம் இந்த நவம்பர் மாதம் உங்கள் விருச்சிக ராசிக்கு 100% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க முருகப்பெருமானையும் குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். Subscribe, like, comment, and share.